மத்திய அரசின் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஓராண்டு காலத்திற்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டம் நேற்று அமலுக்கு வந்தது மத்திய அமைச்சரவை கடந்த வாரம் ஒப்புதல் அளித்த இந்த திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் உள்ள எண்பத்தோரு கோடி ஏழை எளிய மக்கள் பயனடைவார்கள் மேலும் நாடு முழுவதும் உரை சீரான உணவு தானிய விநியோகத்தையும் இத்திட்டம் உறுதி செய்யும் குறிப்பாக ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தின் கீழ் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நாட்டின் எந்த பகுதியிலும் உணவு தானியங்களை பெற்றுக்கொள்ளவும் இத்திட்டம் வழிவகை செய்யும் என மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஏழை எளிய மக்கள் போதிய உணவு கிடைக்கப்பெற்று கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கு உதவுவது என்ற அரசின் உறுதிப்பாட்டின்படி கீழ் தரமான உணவு தானியம் வழங்கப்படும் நாடு முழுவதும் உள்ள ஐந்து லட்சத்திற்கு மேற்பட்ட நியாய விலை கடைகள் மூலம் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்ட பயனாளிகள் உட்பட தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட பயனாளிகள் அனைவருக்கும் ஓராண்டு காலத்திற்கான சுமார் இரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட செலவு தொகையை மத்திய அரசை ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உணவு தானியங்கள் நாடு முழுவதும் உள்ள ஐந்து லட்சத்திற்கு மேற்பட்ட நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்பட உள்ளது